வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹை. ஷூட் பண்ணிட்டே இருந்தேன், இடையில தான் இன்ட்ரோ மறந்துட்டேன் எடுக்கிறதுக்குன்னு இப்ப எடுத்துட்டு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துடலாம் வாங்க. விளாக் ஈவினிங்ல இருந்து நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒரு குட்டி பேன் குக்கர் வச்சிருக்கேன், அதுல ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு ஒரு உருளைக்கிழங்கையும் நாலா கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். தோலோட தான் நல்லா கழுவிட்டு சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூளும், தேவையான அளவு தண்ணி விட்டு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இல்ல ரெண்டு பீஸ் நான் தனியா எடுத்து வைக்கிறேன், எனக்கு மஸ்டருக்கு அப்புறம் தான் அளவு தெரியும். அதனால வேணும்னா அதை மாவோட போட்டுக்குவேன், இல்லைன்னா அதை என்ன பண்ணிடுவேன், கிரேவியோட இதை கலந்துருவேன் நானு. அதனால ஓரமா வச்சுக்கேன். மசியும் போது அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இந்த ஹோட்டையில இருந்து வெளில வந்து பாருங்களேன். ஜாலியா இருக்கு. வாழ்க்கையில நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி நல்லா வந்ததா சரித்திரமே கிடையாது. ஜோடியாக இருக்கனால நான் பழச்சுக்கிறேன். நல்லா மசிச்சுட்ட உருளைக்கிழங்கோட 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஈரத்தை வழுந்துருச்சு தவிர்த்தாங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேற நம்ம உப்பு போட்டுருக்கோம். சோ கோதுமை மாவு போடும்போது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ரவை, 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டின்னர் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா சப்பாத்தினாலே எனக்கு என்னமோ எக்ஸாமுக்கு போற மாதிரி ஒரு பயம் வந்துடும். பூரி கூட ஓரளவுக்கு வந்துடும், சப்பாத்தி வந்து எனக்கு சரியா வராது. கேட்டா நீ பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டுற, சரியா திரட்ட மாட்டேங்கிற அப்படின்பாங்க. அதனால கொஞ்சம் ஏர்லியராவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். தண்ணி நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணல, அந்த உருளைக்கிழங்கு ஈரப்பதமே சரியா இருந்துச்சு. ஜோடியாக்கு இருக்கனால இந்த மாதிரி சப்பாத்தி பேசுறதெல்லாம் எனக்கு கரெக்டா வந்துருது. அந்த ஜோடியாக்குல செய்யறதுனால நான் சுடுற சப்பாத்தி வந்து சூப்பரா வருதுன்னு தான் சொல்லணும். உண்மையா ஒத்துக்கணும், எனக்கா பேசிய தெரியாது. இங்க பாருங்க, கொஞ்சம் கச்சா மச்சான்னு தான் இருக்கு, கண்டுக்காதீங்க சரிங்களா. நீ பிரதோஷம் கோயில பூஜை நடக்குது. தெரியாம நானு ரெசிபிக்கு ஷூட் பண்ற மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டேன். பச்சை பயிர கழுவணும். கார்த்திகா சேனல் ரெசிபிஸ்க்கு சேர்த்து ஷூட் பண்ணும் போது இந்த பக்கம் சேனல் யோசிக்குமா, இந்த பக்கம் ரெசிபிஸ் யோசிப்பேனா, அப்படியே யோசிச்சுக்கிட்டேன். கோயில்ல வேற பூஜை நடக்குதா எல்லாம் யோசிச்சுக்கிட்டே சொதப்பிட்டேன். நல்ல வேலை ஷூட் பண்ணி முடிக்கல, ஆரம்பத்திலேயே ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து நான் அப்ப இத கழுவிட்டு வந்துரு. இப்பதான் நம்ம நெஜமாலுமே ஸ்டவ் ஆன் பண்ண போறோம். ஒரு கப் பச்சை பயிர் ஆட் பண்ணிருக்கேன், அதுல ஒரு பச்சை மிளகாய் 2 கிள்ளி சேர்த்திருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பெரிய பழுத்த நாட்டு தக்காளி மீடியம் சைஸா இருந்தா 2 போட்டுக்கோங்க, ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நேரத்துல நீங்க ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, குட்டி உருளைக்கிழங்கு சேர்க்கறதா இருந்தா சேர்த்துக்கலாம். அதோட சேர்ந்து மசிஞ்சு வெந்து வரும்போது நமக்கு திக்கா கிரேவி கிடைக்கும். ஏற்கனவே நான் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இருக்கனால இதை நான் கடைசியில ஆட் பண்றேன். இந்த உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், வேணாம் விட்டுலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான எனக்கு ஏற்கனவே இதே எண்ணெயை நம்ம கிரேவிக்கு கூட வேணும்னா அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். வெண்டைக்காவும் அந்த பிசுபிசுப்பு இல்லாம நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். எண்ணெயை வறுத்து எடுத்துக்க போறோமா? உங்களுக்கு இல்ல எண்ணெயை வறுத்து எடுத்துக்க போறோம்னு அதனால கேட்டேன். மாத்தி சொல்லிட்டேன்.
இதுல வந்து நம்ம வெங்காயம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிருக்கேன். ஸ்லைஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரு கட் கொடுத்துருக்கேன். இந்த பாதி பாதி ஸ்லைஸா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நல்லா மெலிசா ஸ்லைஸ் பண்ணிருக்கேன். அதை நம்ம இதுல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். அடுத்தது வெண்டைக்காவும் பொடியை நறுக்கி வச்சோம் இல்லையா, அதையும் தனியா வறுத்து எடுத்துக்க போறோம். கார பச்சடி அப்பனா நீங்க என்ன நினைச்சீங்க? வெங்காய பச்சடி தானே? அப்படி நான் நினைச்சேன் தயிர் தான் வெண்டைக்காய் போட்டு கலந்து கொடுக்க போற போல இருக்கு. இது வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு இப்ப சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வதக்கும் போது வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், தனித்தனியா சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எல்லாம் நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணேன், நல்லா ஹெவி பாட்டமா இருக்கு, நல்லா இருக்குது. அண்ட் ரெகுலரா நான் யூஸ் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் இந்த குக்கர் இருக்கட்டும், குக்கர்லயே பேன் டைப்பு நீட்டு குக்கர் சின்ன சைஸ் பெரிய சைஸ்ல எல்லா எல்லா சைஸ்லயும் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கடாய், பிரியாணி பாட், இந்த மாதிரி பேன், ஓக் பேன்லயே பெரிய பேன் வித் லிட்டு வித்தவுட் லிட், இந்த மாதிரி வகை வகை கடாய், வித் கலர், வித் மூடி, வித்தவுட் மூடி, கண்ணாடி மூடி, கண்ணாடி இல்லாம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி, இந்த மாதிரி இதெல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு. அந்த ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். சப்போஸ் நீங்க இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் எது வாங்குறதா இருந்தாலும் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அந்த 12% டிஸ்கவுண்ட் ஏன் வேஸ்ட் பண்றீங்க? நீங்க எப்போ வாங்கினாலும் இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் வைக்கிறேன், வேணும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பேனுக்கு ஒருத்தவங்க ரெகுலரா என்கிட்ட கமெண்ட்ஸ் எல்லா வீடியோலையும் கேட்கறாங்க, இந்த பச்சை கலர் பேன் யூஸ் பண்ற வீடியோ எல்லாம் லீக் கொடுங்க லீக் கொடுங்க. அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன், அவங்க ரிப்ளை பார்க்க மாட்டேன்றாங்க. திருப்பி அடுத்த வீடியோல நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க கொடுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. இன்னமும் மற்றபடி எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், வேணும் ரொம்ப செக் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் யூஸ் பண்ற வெஜ் ஸ்பிரிட்ஸ், அப்புறம் துணிக்காய் இருக்கிற ஸ்டாண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், டேபிள் ஸ்டவ் வாங்கலாமா அதுக்கு ரிவ்யூ கொடுங்க, நான் யூஸ் பண்ற கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே கேட்குறீங்க. எல்லாமே நான் அமேசான்ல ஸ்டோர் பேஜா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஹோம் நீட்ஸ், டிரெஸ்ஸஸ், க்ளோதிங் இந்த மாதிரி தனித்தனியா கேட்டகரி வைஸ் பிரிச்சு போட்டிருக்கேன். அந்த அமேசான் லிங்க் உள்ள இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே நான் எனக்குன்னு தனியா ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வீட்டுல என்ன ப்ராடக்ட் இருக்கோ நான் நம்பி என் ஃபேமிலிக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றியான மாதிரியான நல்ல ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கு. வீட்டுல நான் யூஸ் பண்ண போன வீடியோல எல்லாம் கேட்டுருக்கீங்க, அந்த துணி காய்க்கிற ஸ்டாண்ட், பெட் ஸ்ப்ரெட், இதெல்லாம் எல்லாமே அந்த ஒரு அமேசான் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே சர்வின் டாய்ஸ்ல இருந்து எல்லாமே அதுல நீங்க பாக்குற ஒரு ஒரு ப்ராடக்ட் டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே இருக்கு. நீங்க உருளி நிறைய பேர் இன்னும் கேட்டே இருக்காங்க, உருளி பட் உருளி லிங்க் எல்லாம் அதுல இருக்கு, எல்லாமே இருக்கு. சாம்பிராணில இருந்து எல்லாமே இருக்கும். ஆஃப்டர் ஸ்டாக் இல்லைன்னா அதுல கண்டிப்பா எல்லாமே இருக்கும். கொஞ்சம் நிறைய எண்ணெயில இந்த பக்கோடா போட்டு அப்பளம் போட்டு எடுக்கிற மாதிரி வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடிகட்டியில போட்டு நீங்க எடுத்துக்கலாம். அந்த வடக்கரண்டியில போட்டு நான் வந்து கொஞ்சம் கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன், அந்த எண்ணெய் வேஸ்டா தானே போகும், அதனால இப்ப இதை நம்ம அடிச்சு எடுக்க முடியாது. அதனால வெண்டைக்காவும் நான் இதுலயே சேர்த்து வறுத்துக்கிறேன். நிறைய நிலை வறுக்கிறதா இருந்தா வெங்காயம் தனியா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் வெண்டைக்காய் தனியா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதுலயே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட போறேன். ஒரு 6-7 வெண்டைக்காய் போட்டிருப்பேன், அவ்வளவுதான். நல்ல ஒரு மாதிரி பிங்கிஷா மாறிடுச்சு பாருங்க வெங்காயம். இதுக்கு மேல விட்டா வெண்டைக்காவோட சேர்ந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இப்ப வெண்டைக்காக்கு தேவையான உப்பு போடணும். இப்பவே போட்டா குழ குழன்னு இருக்கும், லாஸ்ட்ல நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு இப்பவே சேர்த்துடலாம். காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், குழந்தைக்கு வாயில அது கசக்கும், பச்சை மிளகாய் கசக்குமே அப்படி காரமா இருக்குமேன்றதுனால நான் சிகப்பு மிளகாய் தூள் போடுறேன். இப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்க காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டேன். இதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் குறைச்சிருக்கலாம் நினைக்கிறேன். இதுல வந்து தயிர வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷா புடிக்காத கெட்டி தயிரா ஆட் பண்ணுங்க. சப்பாத்தில அப்படி அள்ளி ரோல் பண்ணி சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். ட்ரஸ்ட் மீ, சூப்பரா இருக்கும். இத உள்ளே சாப்பிடணுமா? அப்படி அள்ளி தொட்டு சாப்பிடணும். தொட்டு சாப்பிடு அள்ளி. வாயை அப்படி அள்ளி சாப்பிடணும். சூப்பரா இருக்கும். சூடா இல்ல? வாங்க. எது? அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணுங்க. உண்மையா சொல்லுங்க அப்படி இருக்கு. இருங்க இப்படி வாங்க, இப்படி வாங்க. நான் அப்படியே செல்ஃபில இருக்கிறேன். நல்லா தானே இருக்கு. நான் சொன்னல ட்ரஸ்ட் மீ நல்லா இருக்கும்னு சொன்னல. எனக்கு
அது குழக்கழன்னு இருக்கும், தயிரோட சேரும் குழக்கழன் எப்படி இருக்கும் யோசிச்சீங்க? அதாவது வெண்டைக்காய் நல்லா வதங்கணும், வெங்காயமும் நல்லா வதங்கணும், டேஸ்ட் மாறிடும். பிரதோஷம், ஈவினிங் நம்ம வீட்டுக்கு கீழே கோயில் இருக்கு இல்லையா, ஈஸ்வரன் கோயில், அந்த கோயில்ல வந்து விசேஷமா பூஜை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த சைட் சூரியன் அஸ்தமனம் ஆகுறதும் அழகா தெரியும், சன் செட் ஆகுறது. சோ அதையும் பார்த்து ரசிச்சுட்டே ஈஸ்வரனையும் அழகா அங்க நின்னு கோபுர தரிசனம் பண்ணி சாமி கும்பிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல சப்பாத்தி திரட்டுறதுக்கு கவுண்டர் டாப் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனா சுத்தமா கிளீன் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்டே, அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. சப்பாத்தி போறோம், எனக்கு அந்த மணக்கட்டெல்லாம் செட் ஆகாது, எனக்கும் சப்பாத்திக்கும் சப்பாத்தியா புரியா தெரியல, நான் என்ன கேட்கல, அதுக்கு திரட்டணும். ஸோ கவுண்டர் டாப்ல திரட்டுறது ஈஸியா இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் ஐயோ அப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. பாரு உனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு செய் செய் செய்யாத மாறிடுச்சுல, இப்ப எல்லாம் தெரியுது உனக்கு எல்லாமே. அப்படி சொல்லி நான் எஸ்கேப் ஆகலாம் நினைக்காத, சரி ஹெல்ப் பண்றவா, சேர்ந்து செய்யலாம். சரி திருப்பி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டேன். ஏன் ஒரே சைஸா வரல? என்ன அர்த்தம் இது வந்து? எனக்கு தெரிஞ்சு வேலைக்காவதுங்கிறீங்க, வேலைக்காவதான் நினைக்கிறேன். ஈஸியா கையில உருட்டாம பூச்சியை கையில் பிடிக்க வேண்டும். நங்க நங்க என்ன அடிக்கவங்க சரி, ஏதோ ஒண்ணு ஒட்டி ஒட்டி வந்து. சோ நான் போட்டிருந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 11 சப்பாத்தி வருது, கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய சப்பாத்தி ஷேப்பே வராது. ஸ்கொயர் போட்டுறவா? ஸ்கொயர் போடுறியா? மாவுக்கு இப்படியே போட்டுருமா? போடு, இப்ப எடுத்துக்க. செம்ம சாஃப்ட், நேரம் அப்படி திரட்டி திரட்டி அப்படியே போட்டுருலாம். அடுப்பு சரி, நீ போடு அப்புறம் நான் உருட்டி இது மாதிரி பண்ணி தரேன். பண்ணி தரீங்களா? நீ போட்டுறியா பேசாம? தேங்க்யூ. ம், நான் பண்ணி தரேன், நீ போய் பாருன்னு சொல்றேன். ஒன்னு ரெண்டு பண்ணிடுறேன். ரெண்டு பண்ணிடுறியா? ஏன் கணக்கா? இல்ல, நான் ஆசையா இருக்கு. இல்ல இது பத்தி, அது கண்ணு மாதிரி தான் இருக்கு தெரியுதா? ஹாஸ்பிட்டல் லோகம் மாதிரி இருக்கு, ஐயா ஹாஸ்பிட்டல் லோகம் மாதிரி இருக்கு. இது பாரு நல்லா இருக்கு, ருசி நல்லா இருக்கா இல்லையா அவ்வளவுதான் பாக்கணும். அப்ப நீ ஷேப்பே போடக்கூடாது, எப்படியான குருதி போட்டு தந்துடணும். என்ன சொன்னாரு இல்லங்க, இருங்க ஒரு நிமிஷம், கண்ணு மாதிரி இருக்க ஷேப்பிங்க பாருங்க கொஞ்சம். நான் நான் சரி பண்ணிட்டேன், நான் பட்டவனே சரியா போச்சு, கை என் கை பட்டவனே சரியா போச்சு, ரவுண்ட் ஆகிட்டேன், தேய்ச்சி ரவுண்ட் ஆகிடணும். எப்படி சரி? இப்ப இவரு இப்ப சுயமா அவரு நான் சுட்டு வச்சிருக்கிற காட்டுங்க சுயமாக. இங்க பாருங்க, இந்த ஷேப்ல சுட்டுருக்காங்க, இதெல்லாம் ரவுண்டா இல்லையா? ஒரு பிள்ளைக்கு தெரியாதுங்க, ஒத்துக்கிறேன்ல நானு, இவ்வளவு சமைக்கிறேன் நானு, எனக்கு வரலன்னா வரலன்னு ஒத்துக்கிறேன். ரொம்ப கிண்டல் பண்றாரு, இது சப்பாத்தி மட்டும் நல்லா வருதுன்னு. அடுத்து சுயமே இது நான் பாரு, தேய்ச்சல் சரி பண்றாரு, கண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு, லோகோ இப்படி இருக்கு அப்படின்னு. இப்ப புதுசா உனக்கு எடுத்து அவர் செய்வாரு, என்னோட நல்லா சுடுறாருன்னு பாக்கலாம். நான் செட்டு வச்சு செஞ்சாருல்ல சுயமானம், அவரா ஸ்டார்டிங்ல இருந்து செய்யறது, கையிலேயே தட்டிட்டாரு பாரு. பாட்டிஸ் தெரியாதா? பாட்டிஸ்னா அது பேரு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல.
இந்த கட்லெட்டுக்குள்ளலாம் வைப்பாங்கல்ல அந்த ரவுண்டா ஷேப்பா தட்டுறது, கட்லெட் மாதிரி தட்டுறது, அதான் பாருங்க. அப்பப்ப திருப்பி இவ்வளவு கோதுமை மாவு கோட்டிங் போடணுமா? திருப்பி திருப்பி கோட்டிங் எல்லாம் நான் போடல, நீ போட்டது ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுல, இது ஒட்ட இல்ல பாப்பா ஒட்டதான் தெரியும். சப்பாத்தி எல்லாம் ஸ்டஃப் பண்ணுவாங்க, நம்ம ஸ்டஃப் பண்ணாம சேர்த்து அரைச்சிருப்போம், கரைச்சி பிசைஞ்சிருப்போம். இன்னைக்கு நிஜமாவே பாத்து பாத்து வேண்டிய ஷேப்பா போடுது இந்த மனுஷன். உங்ககிட்ட காட்டுறதுக்குனே பிகு பண்ணிட்டேன். எண்ணெய் ஊத்துல இப்பதான் திருப்பி போடுங்க, திருப்பி போட்டுட்டு சப்பாத்தி போட பூரிய போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது போட போறேங்க, பாத்து கைய வச்சு உள்ள வச்சிடாத கைய நீ அதையும் திருப்பி போட்டா பத்தியா ஒண்ணு கட்டையில ஒட்டிக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு போல இதுல போட்டாங்க. லைட்டா இங்க நம்ம போட்ட இந்த கலர்ல இருந்துச்சு, லைட்டா இங்க மேல ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அப்படியே ஃபிளிப் பண்ணு, ஃபிளிப் பண்ணிட்டு சென்டர்ல வச்சிடலாம், லைட்டா ஜல்துறா. சரியாமா, ஒரு சைட் நல்லா ஒட்டி வந்துருக்கு சார், சூப்பர் சார். அதுக்குள்ள இங்க வந்து இது ஓபன் பண்ணி பாத்துடலாம். அவ்வளவுதான் சப்பாத்தி முடிஞ்சிச்சு, லாஸ்ட் சப்பாத்தி. இப்ப ஜாலியா கிளம்பிடுவாரு, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இதெல்லாம் கிளீன் பண்றது நான் உங்களுடைய வேலை. நீ என்ன சப்பாத்தி சுட்ட, பாதி சப்பாத்தி நானே சுட்டேன் அப்படின்பாங்க. கிளீன் பண்ணது யாரு? சோ இதெல்லாம் வீடியோ முன்னாடி சொன்னதால ஜி வந்து பாத்துட்டு சின்னவும் நான் கிளீன் பண்ண அவரோட ரியாக்ஷன் அப்படியே பாருங்களேன். இனிமே நான் சப்பாத்தி சுட போவியாரா? அதுல ஓவர் நைட் சோப்டா இருந்துச்சுன்னா 5 to 6 விசில்ஸ், சோப் பண்ணாது இன்ஸ்டன்டா செய்யறதா இருந்தாக்கா 10 to 12 விசில்ஸ். நான் வந்து 10 to 12 விசில்ஸ் இருக்கேன். சால்ட் நான் கருப்பா சேர்த்துக்கிறேன், ஏன்னா நல்லா மசியும் சூப்பரா. இதுல போட்டிருக்க பச்சை மிளகா காரமே போதுமானது, தால் டேஸ்ட்ல இருக்கும். இதுல நீங்க தேவையான அளவு தண்ணி, சுடு தண்ணி ஊத்தி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்க கொண்டு வந்துட்டு கடுகுளுத்த பருப்பு காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை கொத்து போட்டு தாளிச்சு நீங்க இதை வந்து இறக்கிடலாம். அது ஒரு ஸ்டைல்ல செய்யலாம். இன்னொன்னு வந்து இதுல வந்து நான் தயிரோட நிலம் எல்லாம் போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன். அதை தாளிச்சு கொஞ்சம் தேங்காய் எல்லாம் அரைச்சு இதுல ஊத்தி விட நீங்க பழம்பாக்கிக்கலாம். அதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன், நாங்க பாத்துக்கோங்க. 3 பத்து தேங்காய் ஸ்கின்ன பீல் ஆஃப் பண்ணிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 சின்ன சைஸ் வெங்காயம் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்க போறோம்.
அப்புறம் இந்த ஒரு கொத்து கருவேப்பிலையில அரை கொத்து மட்டும் இதுல சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்க போறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாம் சேர்த்து வழுவழு விழுதா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வழுவழுன்னு அரைச்சுக்கோங்க. சூடான கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. 8 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதங்க விடுங்க. அரைச்ச விழுதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். தண்ணி தேவையான அளவு ஊத்தி நீங்க கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல குழந்தை மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் வச்சிருக்கேன். இது மூணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப நம்ம தயிர்ல போட்டு கலக்கி வச்சிருந்தோம்ல அந்த மசாலா பொடியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அந்த தயிரோட மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்லயே அதையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம பச்சை பயிரை வந்து மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது குழம்பு மாதிரி செய்யற ஸ்டெப். நான் சொன்ன மாதிரி சும்மாவே நீங்க கடைஞ்சு தாளிச்சாலே உங்களுக்கு நல்லா அந்த தால் கன்சிஸ்டன்சில கிடைக்கும். தால் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி கரெக்டா ஒரு 4 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி மேலாப்புல தூகிற வேண்டிதான். சுட சுட ஆலு சப்பாத்தி, வெண்டைக்காய் ரைத்தா, பச்சை பயிர் குழம்பு தயாரா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு, செமையா இருந்தது. எனக்கு வந்து சப்பாத்தி ஃபேவரட் கிடையாது, ஆனா இன்னைக்கு சப்பாத்தி சூப்பரா இருந்தது. அந்த குழம்போட செமையா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. அதுவும் நான் சுட்டனா பிஸ்கெட் மாதிரி நிக்கும். இந்த உருளைக்கிழங்கு போட்டதுனால சாஃப்டா இருக்கு. அண்ட் இந்த குழம்பு அல்டிமேட். நாளைக்கு செத்தோசை மாதிரி காலையில தோசை சுட்டு இல்லைன்னா முட்டை தோசை சுட்டு அது தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணலாம். இது அல்டிமேட்டுங்க. இது ஹெவன்லியா இருக்கு. அதுக்கும் மேல இருக்கு செமையா இருக்கு. இந்த வீடியோவை திடீர்னு பாக்குறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் அப்படின்னு யோசிப்பாங்க. சர்வன் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. சும்மா இவிஎஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னுட்டு 2 நாளா சர்வன் வந்து ஸ்கெலட்டன் வந்து ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த போனோட பேரு இது, இதோட பேரு இது, இதோட பேரு இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இன்ட்ரெஸ்டா. சரி கூட உட்காந்து நானும் இன்னைக்கு படிக்க வைக்கலாமே உட்காந்த. ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாலும் சும்மா எக்ஸ்ட்ராவா படிக்கட்டுமே படிக்க உட்காந்த. ஃபேஸ்ல இருக்க போன்ஸ் எந்தெந்த போன்ஸோட பேரு என்னென்ன அப்படின்ற மாதிரி பிக்சர்ல இருந்தது. அதை நான் வந்து அது இங்க இருக்கு அங்க இருக்குன்னு ரெண்டு பேரும் டச் அண்ட் ஃபீல் பண்ணி நாங்க படிச்சுட்டு இருந்தோம் சேர்ந்து. இப்ப என்ன கிளாஸ் போயிட்டு இருக்கு சர்வன்னு பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டன், அந்த போன்ஸ் பத்தி போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க அந்த ஃபேஸ்ல இருக்க போன்ஸ் பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். பச்சை பயிர் குழம்பு ராகேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்லயும் இன்னைக்கு சப்பாத்தியா, சோ தொட்டுக்க கொஞ்சம் கொடுத்து விடலாம் டேஸ்ட் பண்ணுவேன். போன் எடுத்துக்கிட்டியா? இந்த போன் வேணாம், நீ மாமாவோட போன் எடுத்துட்டு போ. கிரீன் டாப் ஆகும். ஓகேவா? லிப்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பயப்படாத, போன் பண்ண எனக்கு. குடுத்துருவியா பத்திரமா? சர்வன் குட்டியை தனியாக வெளில அமிச்சாலோ இல்லை லிஃப்ட்டில் அமிச்சாலோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால தான் ஃபோன் கையில் கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு லிஃப்ட் ஜெர்க் ஆகும். நாங்கள் லிஃப்ட்டில் ரிப்பேர் ஆகி நடுவில் மாட்டிக்கிட்டு ஒரு 1/2 hour தத்தளிச்சதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி குழந்தை பயந்துடக்கூடாதுன்னு நம்ம போகிறான்னா பக்கத்துலேயே அப்படியே பார்த்துட்டு நிற்பேன். அப்பா வந்துச்சு நல்லபடியாக வந்துட்டான் அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் திருப்தியாக இருக்கும் அவனை பார்த்ததுக்கப்புறம். பட் இதெல்லாம் பழகட்டுமே அப்படின்றதுக்காக நான் அனுப்பி வைக்க இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். இப்போல்லாம் தரையில் உட்காந்து 3 பேரும் டின்னர் வந்து சாப்பிட்டோம். ஒரு வழியாக இன்றைக்கி சப்பாத்தி நான் நினச்ச மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருந்தது. ஆறி போனதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக அப்படியே 3 விரலில் பிரிச்சிடலாம் அந்த மாதிரி இருந்தது. கடைசியில் இந்த ஜட்டி சப்பாத்தி அவருக்கு தான் நான் பரிமாறினேன். டே அது ஹார்ட்டடா, உனக்காக கொடுத்தேன்டா, நீ சாப்பிட்றானு வேணவே வேணாம், உங்க ஜட்டியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். சர்வினா இல்லை டேட் அது ஜட்டி தான் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரே ஃபன்னாக இருந்துச்சு எங்களோட டின்னர் டைமு. மார்னிங் ஷர்வின் குட்டிக்கு கடகடன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அமைச்சிருவோம். அப்புறம் தான் நானஞ்சியெல்லாம் சாப்பிடுவோம். லஞ்சுக்கு ஷர்வின் வந்து ஸ்கூலில் தனியாக சாப்பிடுவார். டின்னர் மட்டும்தான் சேர்ந்து சாப்பிட்றது. ஸோ டின்னரில் முடிஞ்ச அளவுக்கு 3 பேரும் சேர்ந்து ரவுண்டு கட்டி உட்காந்து இந்த மாதிரி தரையில் உட்காந்து சாப்பிடுவோம். மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே மாம்பழத்தை இந்த திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிடணும். நைட்டில் கூட இப்போல்லாம் மாம்பழம் லைட்டாக ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுக்கிறோம் நாங்கள். 1 weekக்கான பிரேக்ஃபாஸ்ட் மீல் பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.